सरस्वती नमः नमस्कार जी स्वागत 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 अस्त किम अस्ति उत्तम वृक्ष अस्ति एषः कः बालकः एषः बालकः बालकः पश्यति बालकः पश्यति पश्यति वृक्षः अस्ति जी एकनिमिषम् अहं गच्छामि वृक्षः अस्ति बालकः पश्यति बालकः पश्यति बालकः वृक्षं पश्यति बालकः वृक्षं पश्यति बालकः वृक्षं पश्यति बालकः पश्यति बालकः किं पश्यति बालकः वृक्षं पश्यति उत्तमं जी जी बालकः वृक्षस्य शाखां पश्यति அடுத்து போலாம் கொஞ்சம் பொறுமையா இப்ப நான் புது விஷயம் எடுக்கும் போது எப்பவுமே நீங்க வாக்கியம் சொல்ல வேண்டாம் நம்ம பாடம் சொல்லி அபியாசம் சொல்லும் போது நீங்க வாக்கியம் சொல்லலாம் சரி இப்ப கஹ அஸ்தி பாலகஹ கச்சதி கச்சதி பாலகஹ இப்போதைக்கு அப்படி கால தூக்கி வச்சிருக்காரு பாலகஹ இப்போதைக்கு அஸ்தி தான் சரி பாலகஹ அஸ்தி பாலகஹ மார்க்கம் அஸ்தி இதானீம் கஹ அஸ்தி தெரியுதா अहम वदामी कृपया मौनं पालय बालकः अस्ति शुनकः अस्ति बालकः शुनकं नयति नयति शुनकं आनयति अपि चनाना सरिदा बालकः शुनकं नयति शुनकः अस्ति बालकः अस्ति शुनकः अस्ति बालकः शुनकं नयति बालकः शुनकं नयति शुनकः अस्ति बालकः शुनकं नयति वृक्षः अस्ति बालकः वृक्षं पश्यति किम् अस्ति वृक्षः अस्ति बालकः किं पश्यति बालकः वृक्षं पश्यति समानं शुनकः अस्ति बालकः किं नयति बालकः शुनकं नयति अस्ति शुनकः अस्ति शुनकः अस्ति बालकः नयति किं नयति बालकः शुनकं नयति एन्न अर्थं पुरीदा शुनकं वृक्षं एल्ला पुरीदि तमिळ्ल सोन्ना एप्पडि सोल्लुवोम् அந்த பைய வந்து நாயை கூட்டிட்டு போறான் அந்த நாயை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம்ல மரத்தை பார்க்கிறான் நாயை கூட்டிட்டு போகிறான் அப்ப அந்த ஐ இருக்குல்ல அந்த அதுதான் இரண்டாம் மேட்ருமே தமிழ்ல சொல்வோம் அதுதான் இப்ப நம்ம பார்க்கறோம் இது நம்ம முன்னாடியே வேற வேற மாதிரி பயன்படுத்திடுவோம் நித்ராம் கரோதி அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆனாலும் நமக்கு இத பாடமா படிக்கல இப்பதான் நம்ம தொடங்குறோம் இதுக்கான ஒரு ரூப ஸ்மரணம் பண்ணிட்டு அபியாசம் பண்ணலாம் இப்ப நம்ம பார்த்த பொருள் என்ன वृक्षः वृक्षः वृक्षं बालकः वृक्षः वृक्षं वृक्षं शुनकः शुनकं शुनकं वृक्षः वृक्षं
சுனகஹ சுனகம் சஷகஹ சஷகஹ சஷகம் ஆ சஷகம் உத்தமம் பாலகஹ கிம் பஷ்யதி பாலகஹ சஷகம் பஷ்யதி உத்தமம் பாலகஹ சஷகம் பஷ்யதி ஆ இதானிம் பஷ்யதி மாத்திரம் நாஸ்தி பாலகஹ ஸ்வீகரோதி ஸ்வீகரோதி என்ன அர்த்தம் ஸ்வீகரதினா செய்யிறது செய்யிறதா ஷஷகம் ஸ்தாபயதி பாலகா கிம் ஆனயதி எடுக்கிறாரு தராரு வைக்கிறாரு எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு வராரு அதெல்லாத்தையும் சொல்லணும் அதை எப்படி அதை சொல்லணும் சஷகம் பஷ்யதி சஷகம் ஸ்வீகரோதி இப்ப அகம் அப்படின்னா எப்படி வாக்கியம் சொல்லணும் நான் இந்த குவளையை பார்க்கிறேன் இந்த தமிழ்ல உங்க நம்ம தமிழ்ல சொல்லணும்னா டம்ளரை பார்க்கிறேன் டம்ளரையா சரி என்னமோ ஒண்ணு அகம் சஷகம் பஷ்யாமி அத்வித வாக்கியம் அது ஸ்வீகரோதி அகம் உபயோகம் கரோது வாக்கியம் அது சஷகம் ஸ்வீகரோமி உத்தமம் ராகவா கிஞ்சித் மியூட் தியக்த்வா வாக்கியம் வதது அஹம் சஷகம் ஸ்தாபயாமி உத்தமம் வக்யர்தே ஸ்தாபயதி அதுக்கு வாக்கியம் ராகவதது அஹம் சஷகம் ஸ்தாபயாமி உத்தமம் நயதி அத்விதா வாக்கியம் வதது அஹம் சஷகம் ஆனயாமி இப்போ என்ன அஸ்தி அப்படின்னா என்ன அஸ்தி கிம் அஸ்தி சஷகம் ஸ்தாபயாமி சஷகம் ஆனயாமி அஸ்தின்னு சொல்லும் போது சஷக அஸ்தி மற்றபடி ததாமி பிரேஷயாமின்னு ஒரு வார்த்தை நம்ம இன்னும் பாக்கல அப்புறம் வரும்போது பிரக்ஷாலயாமின்னு வச்சுப்போம் பிரக்ஷாலயாமின்னு என்ன அர்த்தம் அப்ப நான் அலம்பரை எப்படி சொல்றது அத பிரக்ஷாலயாமி வாக்கியம் சொல்லணும் இருக்கேன் இலக்கணமா சொன்னா ரொம்ப குழப்பம் அப்படி கேட்கிறாங்க வேற ஒண்ணு சரி இப்போ இதே மாதிரி சஷகா சஷகம் விருக்ஷம் விருக்ஷம் சுனகா சுனகம் இதே மாதிரி நம்ம அடுத்த சில வார்த்தைகள் எல்லாம் பார்க்க போறோம் அப்ப கணேஷா அப்ப என்ன சொல்றது கணேசம் அஹம் கணேசம் பஷ்யாமி இல்ல விநாயகான்னு சொன்னா அஹம் விநாயகம் பஷ்யாமி விநாயக அஸ்தி கஹ அஸ்தி என்னமா பிள்ளையார்னு சொன்னா
எப்படி சொல்லுவோம் ஜி? பிள்ளையார்ங்கிற சொல் வந்து தமிழ் சொல், அது வந்து சமஸ்கிருதல இல்ல. விநாயகா கணேசஹால சமஸ்கிருதல இருக்கு. பிள்ளையாருங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் சொல், அதனால அதை பயன்படுத்த முடியாது நம்மளால சமஸ்கிருதத்துல. மயூரம் பஷ்யாமி சொல்ற மாதிரி சுப்பிரமணியான்னு சொன்ன நான் அவரை பார்க்கிறேன் எப்படி சொல்லணும்? சுப்பிரமணியா பஷ்யாமி வா. அஹம் சுப்பிரமணியம் பஷ்யாமி. அதனால இப்ப நான் எந்த வார்த்தையை சொல்ல சொல்றேனோ அதை மாத்திரம் சொல்லுங்க. இப்ப மத்த விஷயங்களுக்கு இப்ப போக வேண்டாம், சரியா? இப்ப நம்ம அபியாசம்ங்கிற ரெண்டாவது கட்டத்துல இருக்கோம். நம்ம அப்புறம் பிரயோகம்னு மூணாவது கட்டம் வரும். நீங்களே சொந்தமா சொல்லக்கூடிய நேரம் வரும்போது நீங்க சொல்லலாம். அது வரைக்கும் நான் எந்த வார்த்தையை கேட்கிறேனோ அந்த வார்த்தைக்கு மாத்திரம் அதே மாதிரி சஷகா சஷகம், கணேசா கணேசம், சுப்பிரமணியா சுப்பிரமணியம். அதுக்கு மேல ரொம்ப யோசிக்க வேண்டாம், அப்படி யோசிச்சா குழப்பம் வரும். இப்ப மயூரஹான் இருக்கு, என்ன வாக்கியம்? அஹம் கிம் பஷ்யாமி, மயூரம் பஷ்யாமி. உத்தமம். சர்பஹ அஸ்தி. இல்ல ஜி, அஹம் சுப்பிரமணியஸ்ய மயூரம் பஷ்யாமி. உத்தமம் உத்தமம். சர்பஹ அஸ்தி கிம் பஷ்யாமி, அஹம் சர்பம் பஷ்யாமி. பாதஹ அஸ்தி, பாதஹ சுப்பிரமணியஸ்ய பாதஹ அஸ்தி. அஹம் சுப்பிரமணிய பாதம் பஷ்யாமி, சுப்பிரமணியஸ்ய பாதம் பஷ்யாமி. ஹஸ்தஹ அஸ்தி ஜி, அஹம் இமயமாலயம் பஷ்யாமி. உத்தமம். சுப்பிரமணியம் பஷ்யாமி, சுப்பிரமணியஸ்ய ஹஸ்தம் பஷ்யாமி. வெறும் பஷ்யாமி இல்ல, நமாமி. அஹம் சுப்பிரமணியம் நமாமி. கணேசஹ அஸ்தி. வாக்கியம் வதது, நமாமி வாக்கியம். நினைக்கிறேன் அதே வார்த்தை தான், நமாமி நமஸ்கரோமி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் வரும். யார் கஹா அஸ்தி, கஹா அஸ்தி அத்ர? ராமம் அஸ்தி. ராமம் அஸ்தி வா. ராமஹ அஸ்தி. ராமஹ அஸ்தி. அஹம் ராமம் பஷ்யாமி, அஹம் ராமம் நமாமி, அஹம் ராமம் நமஸ்கரோமி, அப்படி எல்லாம் நம்ம வாக்கியங்கள் சொல்லலாம். ராகவ கிம் வததி? அஹம் ராமஸ்ய ஹஸ்திரம் பஷ்யாமி. ராமஸ்ய ஹஸ்தம் பஷ்யாமி வா. ஆமாம் ஜி. ஹஸ்தஹ அஸ்தி, ஹஸ்தம் பஷ்யாமி. உத்தமம் உத்தமம். கிருஷ்ணஹ அஸ்தி, நமாமி வாக்கியம். அஹம் கிருஷ்ணம் நமாமி. உத்தமம். சரி, சிவஹ அஸ்தி. அஹம் சிவஹ, அஹம் சிவஹ பஷ்யாமி. சிவஹ பஷ்யாமி. அஹம் சிவம் பஷ்யாமி. உத்தமம். அஹம் சிவம் பஷ்யாமி, நமாமி வாக்கியம். அஹம் சிவம் நமாமி. அஹம் சிவம் நமாமி. உத்தமம். அஹம் நீலகண்டம் நமாமி. நீலகண்டம் நமாமி. அவரோட பேர் எல்லா பேரையும் சொல்லி நமாமி படிக்கலாம். ஆஞ்சநேயஹ. அஹம் ஆஞ்சநேயம் ஸ்மராமி. உத்தமம். நமாமி. உத்தமம், பஹு உத்தமம். நமாமி, ஸ்மராமி, நமஸ்கரோமி எல்லாம் சொல்லலாம். உத்தமம். சரி, ஓ சஷகஹ. ஆஞ்சநேயஸ்ய கதா பஷ்யாமி. அது போக வேண்டாம் ராகவ், நான் சொன்ன மாதிரி எந்த நான் சொல்ல சொல்றேனோ அதை தாண்டி போகாதீங்க. நம்ம அதை பாடம் படிக்கல, சரியா?
ஓகே ஜி. ஆ மூணு விதமா நம்ம படிக்கிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க கேட்டுட்டு மாத்திரம் இருக்கணும். முதல்ல விருக்ஷஹா விருக்ஷம்னு சொல்லி கொடுக்கும் போது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் சொல்ற வார்த்தையை மாத்திரம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தை சொல்லுவேன், நீங்களே சொந்தமா வாக்கி சொல்லுங்க, அப்ப நீங்க அப்படி சொல்லலாம். சரியா? இப்ப நான் சொல்றது மாத்திரம் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியா அந்த கிரமத்துல புரியும். இப்ப சஷகா அஸ்தி கிம் பஷ்யதி கிம் நயதி ஆனயதி ஸ்தாபயதி ஸ்வீகரோதி ததாதி பிரக்ஷாலயதி, ஏழு கிரியாபதம் நம்ம சொல்லலாம். ஆனாலுக்கு ஒன்னொன்னு சொல்லுங்க, அத்வித ஆரம்பம் கரோது. பயன்படுத்தணும். சொன்னேன் பஷ்யதி ஸ்வீகரோதி ததாதி ஸ்தாபயதி ஆனயதி நயதி பிரக்ஷாலயதி, நம்ம பார்த்தோம்ல அந்த கிரியாபதங்கள் தான். அஹம் சஷக அஹம் சஷகம் ஸ்வீகரோமி. உத்தம். சமசஹ அத்விதா வாக்கியம் வதது. அஹம் சமசம் ததாமி. உத்தமம். ராகவா கிம் ஸ்தாபயதி பவான்? அஹம் சஷகம் ஸ்தாபயாமி. இது சமசஹ வாக்கியம் வதது. அஹம் சமசஹம் ஸ்தாபயாமி. புனஹ வதது. அஹம் சமசம் ஸ்தாபயாமி. உத்தமம். அத்விதா வாக்கியம் வதது, பவதி கிம் பிரக்ஷாலயதி? உத்தமம். ராகவ பவான் வாக்கியம் வதது, பவான் கிம் ததாதி? சஷகம் ததாதி. என்ன என்ன கிம் ததாதி? சமசம் ததாமி. உத்தமம். சமசம் ததாமி. ராதா வாக்கியம் வததி வா, பவதி கிம் நயதி? அஹம் சமசம் ஸ்வீகரோமி. அஸ்து அஸ்து ஸ்வீகரோமி. நான் நயதி சொன்னேன், ஸ்வீகரோ ஏதோ ஒரு வாக்கியம், பரவாயில்ல. உத்தமம். சமசஹ சமசம். ஆசந்தஹ ஆசந்தம். ஆசந்தம். பஷ்யாமி நயாமி ஸ்தாபயாமி ஸ்வீகரோமி ததாமி எல்லாம் சொல்லலாம். வாக்கியம் வதத்திமா? அத்விதா ஆரம்பம் கரோது. புரிஞ்சதாப்போந்தம் உபவிஷாமின் வாக்கியம் வராது. கிம் உபவிஷதி அப்படின்னு கேள்விக்கு பதில் உண்டா? கிடையாது. கிம் பஷ்யதி? ஆசந்தம் பஷ்யா. கிம் நயதி? ஆசந்தம் நயாமி. கிம் ஆனயதி? ஆசந்தம் ஆனயாமி. கிம் ததாதி? ஆசந்தம் ததாமி. கிம் ஸ்வீகரோதி? ஆசந்தம் ஸ்வீகரோமி. குத்ர உபவிஷதி? ஆசந்தே உபவிஷாமி. வித்தியாசம் புரியுதா? அப்ப கிம்ங்கிற கேள்விக்கு பொதுவா இது பதில் வரும். அதாவது கிம் கரோதி, கிம் பட்டதி, கிம் லிகதி, நிறைய என்ன வேணா கிரியாபதங்கள் போடுங்க, அதுக்கு பதில் இந்த மாதிரிதான் வரும். இதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான விஷயம். சரி, அடுத்து நம்ம போவோம். தர்பணஹா. என்ன ரூபம் சொல்லுங்க? சஷகா சஷகம். தர்பணஹா தர்பணம்.
ஏதாவது வாக்கியம் சொல்லுங்க, நீங்களா ஒரு வாக்கியம் சொல்லுங்க. முயற்சி அகம் தர்ப்பணம் ஸ்வீகரோமி. உத்தமம். அத்விதா வாக்கியம் எதாவது? உத்தமம், ரொம்ப சரளமான சுரக்ஷிதமான வாக்கியம், கட்டமே நாஸ்தி. உத்தமம். ராகவா வாக்கியம் எதாவது? தர்ப்பணம் கிம் கரோதி? வாக்கியம் சொல்ல முடியுமா? மத்தபடி நம்ம சில விஷயங்கள் அப்புறமா பார்க்கலாம். இத என்ன பண்ணுவோம் நம்ம? புரிஞ்சுதா? சூதம் சூதம் கம்ச உனக்கு புரிஞ்சிருச்சா? புரியலன்னா நீ தண்ட தீபகா தான். சரி அஸ்து. ஒரு வாக்கியம் சொல்லலாம். அஹம் சுதா கண்டம் ஆனயாமி. உத்தமம். ஸ்தாபயாமி. சுதா கண்டம் ஸ்தாபயாமி. அத்யாபகஹ பாடம் பாடயதி. அப்போ அந்த சமய தத் சமயே பிருச்சதி சுதா கண்டஹ குத்ர அஸ்தி. சுதா கண்டஹ நாஸ்தி ஆனயது வததி. அப்போ ராதா சுதா கண்டஹ நாஸ்தி தர்பணஹ அஸ்தி. தர்பணஹ அஸ்தி வா வித்யாலயே. சரி, சுதா கண்டம் ஆனயதி. ராதா கிம் கரோதி? சுதா கண்டம் ஆனயதி. உத்தமம். என்ன பண்ற? என்ன அர்த்தம் சொல்லுங்க. அடிக்கமா வேற ஒரு வார்த்தை சொல்லுவோம். சரி, க்ஷிபாமி அப்புறம் பாக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு புரியல சொல்லுங்க. சிலாகண்டஸ்ய உபரி உபபிஷாமி.
உத்தமம் உத்தமம் சிலாகண்டஸ்ய உபரி உபவிஷாமி வாக்கியம் உத்தமம் ஏவ. நம்ம ஆனா இப்ப சிலாகண்டா சிலாகண்டம் பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலும் நீங்க சொன்ன வாக்கியம் உத்தமம் தான். இது என்ன ஞாபகம் இருக்கா? வித்யுத் கோஷம் ரூபம் வித்யுத் கோஷம். வித்யுத் கோஷஸ்ய நாம கிம் வதது? उत्तम विद्युत कोशे किम अस्ति? विद्युत कोशे रिमोट अस्ति। विद्युत कोशे रिमोट मध्ये विद्युत कोशः अस्ति वा? रिमोट मध्ये विद्युत कोशः अस्ति। तो विद्युत कोशे किम अस्ति? विद्युत कोशे विद्युत अस्ति। पत्या क्षीर कोशे किम अस्ति? क्षीर कोशे क्षीरम अस्ति। धन कोशे किम अस्ति? धन कोशे धनम अस्ति। தடாகமே ஆனையாமி வா, பயங்கரமான ஆடுதான். கொண்டு வந்துருவீங்களா நீங்க தடாகத்தை? சதுஷ்சத்வாரிம்ஷத் அதிக வார் என்னது? சம்பூர்ணம் புனஹ வதது. அஸ்து ஜி. சத்வாரிம்ஷத் சத்வாரிம்ஷத் அதிக த்ரிசதம். உத்தமம். அக்ரே ராதா வததி வா. ஏக நிமிஷம். இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன சங்கியா? இது என்ன சங்கியா? என்ன சங்கியா இருக்கோ அதையும் சொல்லிடணும். ஒண்ணும் இல்ல, அதனால அப்படியே விட்டாச்சு. அதிக த்ரீ, அது எங்க இருக்கு? சதம்ங்கிற இடத்துல இருக்கு. அப்ப த்ரீ சத அதிக. இதுக்கப்புறம் எல்லாம் ரெண்டு ரெண்டா சொல்லணும். த்ரயோதச, இது எந்த இடத்துல இருக்கு? சஹஸ்ரத்துல இருக்கு. அப்ப சஹஸ்ரமும் சேர்த்து சொல்லணும். த்ரயோதச சஹஸ்ர அதிகம். அப்புறம் என்ன சங்கியா? என்ன இடத்துல இருக்கு? லக்ஷ. அப்ப அஷ்டலக்ஷம். இப்ப ரெண்டு சங்கியா பாத்துருக்கணும், ரெண்டாவது சங்கியா இல்ல, அதனால நம்ம அஷ்டலக்ஷம் சொல்லணும். அவ்வளவுதான்.
इप्पो राघव प्रयत्नं करोतु उत्तम पुनः एक वारं वदतु सरलम इन मूण ना पाक नेर नाम संख्या परीक्षा अगे ना महापुरुष परिचय नाम किम நாம இவர பாத்தோம் ஏஷஹ கஹ படிக்கும் போது பாத்தோம் நமக்கு அப்ப ஞாபகம் இல்ல சரி சுப்ரமணிய சிவா இல்ல இல்லம்மா நான் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நானே சொல்லிறேன் கவலைப்படாதீங்க ஏதசிய நாம விநாயக தாமோதர சாவர்க்கரஹ சொல்லுங்க நீ சொல்லல ஜி நீங்க இப்போ நான் சொல்றதை சொல்லுங்க சொன்னீங்களா இல்லையான்னு அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ அந்த பேர் சொல்லுங்க ஏதசிய நாமகிம் விநாயக தாமோதர சாவர்க்கரஹ இதுல நம்ம பேர் பாக்கும்போது சாவர்க்கர் வீர சாவர்க்கர் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் இந்த பேர் மாத்திரம் சொல்லுங்க வீர சாவர்க்கர் இப்போ ஏதா கேட்ட மாதிரி இருக்கா கேட்ட மாதிரி இருக்கும் சரி இருந்தா புண்ணியம் இல்லனா கஷ்டம் இல்ல நான் பண்ண புண்ணியம் அவ்வளவுதான் நினைச்சேன் சரி ஜி கேட்டேன் நான் வந்து வீர சாவர்க்கரோட தம்பி வந்து அது அவங்களை பத்தி நான் கேட்டிருக்கேன் நான் ஆ வீர சாவர்க்கரே தம்பிதான் அவருக்கு அண்ணன் இருக்காரு அத பத்தி இப்ப சொல்லுவோம் வீர சாவர்க்கரோட முழு பெயர் தான் இந்த விநாயக தாமோதர சாவர்க்கர இந்த சாவர்க்கர் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப நாம அது அவங்க ஊர்ல அப்படி வரும் இவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இவரு சாவர்க்கர் இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவரும் ஏஷா தேசபக்தா விநாயக தாமோதர சாவர்க்கரஹா வீட்டுல மூணு நாலு பசங்க நாலு பேர் மேல இருக்காங்க இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா இவர் மாத்திரம் சுதந்திர வீரர்ல இவருடைய ஏதஸ்ய சகோதரஹ அஸ்தி சஹா அபி சுதந்திர வீரா அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாமோதர சாவர்க்கர் தாமோதர்ங்கிறது அவங்க தந்தை பேர் நினைக்கிறேன் சாவர்க்கருங்க குடும்ப பேர் அப்ப அந்த தாமோதர சாவர்க்கருங்கிறது அவங்க குடும்பத்தை எல்லாருக்கும் அந்த பேர் வரும் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு இவர் பேரு விநாயகா கரெக்டா சொல்லணும் இவர் பேரு விநாயகா தாமோதர் அப்பா பேரு சாவர்க்கர் குடும்ப பேர் இப்ப விநாயக தாமோதர் சாவர்க்கர் இவர அண்ணன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா கணேஷ தாமோதர சாவர்க்கர் நமக்கு விநாயகா கணேஷா எல்லாம் ஒண்ணுதான் ஆனா உங்ககிட்ட அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சரி இந்த விநாயக தாமோதர சாவர்க்கர் கணேஷ தாமோதர சாவர்க்கரா இவங்க ரெண்டு பேருமே சுதந்திர யுத்தம் அதுலாம் போராட்டத்தை அந்தமான் ஜெயில் பீகார் ஜெயில் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா சிறைச்சாலை இந்த கதையில யார் சொன்னாங்க உங்களுக்கு பேரே மறந்து போச்சு நீங்க ஜி இவரோட ஃபுல் பேர் எனக்கு தெரியாது வீர சாவர்க்கர்ங்கிறது எனக்கு தெரியும் ஓஹோ சரி சரி நல்ல விஷயம் நல்ல விஷயம் வேற ஏதாவது இவரை பத்தி தெரியுமா தெரியாது ஜி அவங்க அண்ணன் அவருக்கு இருக்காங்கன்னு தெரியும் ஒரே ஒரு சிறைச்சாலையில அவங்க இருந்தாங்க இப்ப அவங்க சொன்ன மாதிரி சிறைச்சாலைன்னு சொன்னா பெரிய வளாகம் அது பெரிய இடம் அதுக்குள்ள இவரும் இருந்திருக்காரு அண்ணனும் இருந்திருக்காரு இவர் நினைச்சிருக்காரு சரி அண்ணன் வீட்டெல்லாம் பாத்துப்பாரு நம்ம இருக்கலான்ட்டு அண்ணன் தம்பி பாத்துப்பாரு நினைச்சிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அவங்க இங்கதான் இருக்காங்கட்டு அப்படி இந்த வெள்ளைக்கார அரசு வந்து இவங்கள அந்த சிறைச்சாலையில போட்டுட்டாங்க இவர் ஒரு பெரிய எழுத்தாளர் ரொம்ப பெரிய கவிஞர் பெரிய பண்டிதர் பெரிய யோகாசனம் எல்லாம் பண்ணுவாரு ரொம்ப ஒரு மகா ஒரு வீரகா அவருடைய பேச்சு ரொம்ப வீரத்தை கொடுக்கும் எப்படி நமக்கு பாரதியார் இங்க இருந்தாரோ அதே மாதிரி இவரும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்கலாம் இன்னும் பல மடங்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இளைஞர்கள்லாம் ரொம்ப வழி நடத்திருக்காரு பகத்சிங்கு அவர்களுக்கெல்லாம் இவருக்கெல்லாம் கூட நிறைய சம்பந்தங்கள் இருக்கு பகத்சிங்னு ஒரு பெரிய அவரும் ஒரு இளைஞர் இன்னும் சின்ன வயசுலயே அவர் வந்து இறந்துட்டாரு அவருடைய ஒரு மகாபுருஷ பரிச்சயம் போது நம்ம அதை இன்னும் விழாவையா பார்க்கலாம் அவருக்கெல்லாம் கூட ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு சரி
இவருடைய மதர் டங்கிறத சமஸ்கிருத சொல்லுங்கம்மா. ஜி இவரோட தாய்மொழி இவர் வந்து ரொம்ப சில விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதாவது இவர் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு கிரியா பண்ணுவார். சூரிய நமஸ்காரம் நீங்க படிச்சிருக்கீங்களா யோகாசம்? அந்தமான் அந்த சிறைச்சாலையில இவரை போட்டுட்டு ரொம்ப அந்த இடத்துல குளிர் ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு நிர்வஸ்திரம் ஆகிட்டாங்க. துணி எதுவுமே போடாம ஒரு தனி இருட்டு அதுல அடைச்சு இவர் நல்லா குளிர்ல கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு இவரை போட்டு அடைச்சிட்டாங்க. ஒரு ராத்திரி பூரா இவர் குளிர்ல அநேகமா நடுங்கிட்டே வந்துருப்பாரு அப்படின்னு அடுத்த நாள் திறந்து பார்த்தா அந்த அறையை திறந்த உடனே, அந்த பிரகோஷ்டத்தை திறந்த உடனே உள்ள இருந்து வந்து புகையே வர்ற அளவுக்கு சூடா இருக்கும். எப்படி இந்த குளிர்ல இவ்வளவு சூடு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவர் ராத்திரி பூரா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம உடல்ல இருந்து இந்த சக்தி வந்து சித்தி ஆகுது. நம்ம கொஞ்சம் ஒன்னு ரெண்டு பண்ணா தெரியாது, தொடர்ந்து பண்ண. அவர் நைட்டு பூரா ராத்திரி பூரா பண்ணிருந்தாலும் எவ்வளவு பண்ணிருப்பாருன்னு பாருங்க. அந்த குளிரை எதிர்க்கிறதுக்காக அப்படி இப்போ வெள்ளைக்காரங்க என்னெல்லாம் சதி பண்ணாங்களோ அவர் அதெல்லாம் முறியடிச்சார். இவர் வந்து இவரை சந்திக்க வருவாங்க சிறைச்சாலைக்கு. அப்ப இவர் வந்து இவருடைய சிந்தனைகள் இருக்கு இல்லையா, இவர் என்னெல்லாம் யோசிக்கிறாரோ அதெல்லாம் அவங்க கிட்ட எழுதி கொடுத்துருவார். அவங்க போய் அதெல்லாம் புஸ்தகமா வெளியிட்டுருவாங்க. அந்த புஸ்தகத்தை படிச்சா மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு சிந்தனை வரும் சொல்லுங்க பாப்போம். இவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சா என்ன மாதிரி சிந்தனைகள் வரும்? அவர் இருந்த காலம் எது? வெள்ளைக்கார ஆட்சி இருந்த காலம். வெள்ளைக்கார ஆட்சி எதிர்த்து இருந்தாரு, அவரு அதுக்காக சிறைச்சாலை போனாரு. அவர் எழுதின புஸ்தகம் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? அப்போ அதெல்லாம் எதிர்த்து புரட்சி கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் எழுதி எழுதி கொடுப்பாரு. அதை படிச்சுட்டு நிறைய பேர் புரட்சி பண்ண ஆரம்பிச்ச உடனே வெள்ளைக்காரங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க, இவருக்கு வந்து இனிமே இந்த வந்து பாக்க வர்றாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுனால இவர் பேனா பேப்பர் எல்லாத்தையும் இவர்கிட்ட புடுங்கிக்கிட்டாங்க. நீ எப்படி எழுதுவன்னு பாப்போம் அப்படின்னு. இவர் என்ன தெரியுமா பண்ணினாரு, இவருடைய சிந்தனை எல்லாம் இப்ப நமக்கு ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அது அந்த நேரத்துல வரும், அப்புறம் மறந்து போயிடும். உங்களுக்கு தெரியுமா இந்த கவிஞர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி வரும்னு. அந்த நேரத்துல வந்த உடனே எழுதி வச்சுப்பாங்க, இல்லைன்னா அது அவ்வளவுதான் மறந்து போயிடும். அப்ப அவருக்கு என்ன அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் வரும், தேசத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கரித்துண்டை பயன்படுத்தி, கரித்துண்டுனா தெரியும் இல்லையா, இந்த குளிர்க்கெல்லாம் அந்த நெருப்பு எரிக்கிறதுக்கு கரித்துண்டு போடுவாங்க. அந்த கரித்துண்டெல்லாம் எழுதி அதை வச்சு எழுதிட்டு வெள்ளக்காரங்க பாக்கற கூடாது அப்படிங்கறதுனால வேகமா அதை எழுதி மனப்பாடம் பண்ணிடுவாரு, அதெல்லாம் அழிச்சிடுவாரு. அப்படி 15 நாள் 20 நாள் 25 நாள் அவர் எழுதினதெல்லாம் பக்கம் பக்கமா எழுதினதெல்லாம் அவரே மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அவரை பார்க்க வருவாங்கல்ல, அவர்கிட்ட வேக வேகமா சொல்லி அந்த ஒரு மணி நேரம் சந்திக்கிற நேரத்துக்குள்ள சொல்லி அப்படி அவரோட புத்தகங்கள்லாம் வெளிவந்திருக்கு. அவரோட புத்தகம் இன்னும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மகா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. இவருடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படி நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு முக்கிய காரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரதம சுவாதந்திரிய யுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க. 1857 ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம புத்தகங்கள்லாம் வரும். அதாவது சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க. மங்கள் பாண்டே கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு படம் கூட வந்தது, கேட்டிருக்கீங்களா நீங்க யாராவது? என்ன படம் ஜி? மங்கள் பாண்டே. இல்ல ஜி, மங்கள் பாண்டே அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து 1857 சிப்பாயில வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்தது, நாங்க பண்ண மாட்டோம்னு எழுச்சி பண்ணாங்க. அதான் முதல் முறையா ஒரு எதிர்ப்பு. அதை வெள்ளக்காரங்க எல்லாம் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து அதை முதல் கழகம்னு சொல்லக்கூடாது, அதுதான் நம்மளுடைய முதல் சுதந்திர போராட்டத்தோட யுத்தம் அப்படின்னு பிரதம சுவாதந்திரிய யுத்தம் நம்ம சம்ஸ்கிருதம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை முதல் முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டா வீர சாவர்கர் தான். அவர் அந்த யுத்தம் போது இல்ல, 1857 1857 அந்த டைம்ல அவர் பிறக்கல. ஆனா அதுக்கு பிறகு வந்து அவர் சொன்னார் அது கழகம்னு சொல்லக்கூடாது, அந்த யுத்தம்னு சொல்லணும்னு. இவர் தான் முதல் முதல்ல சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. தினமும் நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம நாட்டை பத்தி பெரியவங்களை பத்தி நினைக்க வேண்டியது. இந்து மகாசபா அப்படிங்கறதோட நிறுவன தலைவர் இவர் தான். இந்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நிறைய செஞ்சிருக்காரு. இவர் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இப்ப சாந்தி பக்கத்தை முடிச்சு